இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். June 16 நாளைக்கு ஓடிடிஆர் ரிலீஸ் ஆக போகிற வெப் சீரிஸ் படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் ஆண்டனி இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்கில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமே வெயிட்டிங்லேயே இருந்தது ரம்யான மிஷன், சோனு சோ இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஓடிடியாக ரிலீஸ் ஆக போதுப்பா, தேட்டருக்குள்ள ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணி இப்போ ஓடிடியாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழரசன் அப்படிங்கிற இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஜி ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவுமே பிச்சைக்காரன் தான், எஸ் விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் 2 படம் இருக்குல்ல, அந்த படமும் ஓடிடியாக ரிலீஸ் ஆக போகுது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் நாளைக்கு அப்படின்னு இருக்க. அடுத்ததாக என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாந்தனு கயலானந்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ராவணக்கோட்டம் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்கல்ல, அந்த படம் ஓடிடியாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹா அண்ட் பிரைம் ரெண்டுலேயுமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்கில் எக்ஸ்ட்ராக்ஷன் 2 அப்படிங்கிற படம் ஆல்ரெடி வந்து Part 1 வந்து ரிலீஸ் ஆகிருந்தது, செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அந்த படத்துக்கு. இப்போ இந்த படத்தோட Part 2 வருது, தமிழ்லேயுமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்க. நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜி கர்தா அப்படிங்கிற அம்மனா இருக்காங்கல்ல, அவங்களோட ஆக்டிங்கில் ஒரு வெப் சீரியஸ் வந்துருக்குது. இந்த வெப் சீரியஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த டைமில் இந்த வெப் சீரியஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் ஓடிடியாக June 16 நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஓடிடியாக ரிலீஸ் ஆகிற படங்கள் மற்றும் வெப் சீரியஸ்கள். இதுக்கடுத்ததான் வந்து ஹாட் ஸ்டாரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குட் நைட் இருக்குல்ல, எஸ் மணிகண்டன் மீதா ரகுநாத் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து குட் நைட் படம், இந்த படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல, ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிலீஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.